அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு 132 காலி பணியிடங்களாக இருக்குது. அந்த காலி பணியிடங்களுக்கு இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறையா பேர் அந்த ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கெலாம் எந்த அந்த 132 வேக்கன்சி எந்த மாதிரி சார் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, அது எல்லாருமே அதை கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு ப்ரீவியஸ் ஜிஓ வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு இப்போ காலி பணியிடமாக இருக்கக்கூடிய வேக்கண்ட்டு எங்கெங்கே இருக்குது, அது இனிமேல் வந்து ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்க்கு எந்த கம்யூனிட்டிக்கு ஃபார்வர்ட் ஆகுமா இல்லை கம்யூனிட்டிக்கு வேறு அந்த பிரிவில் எப்படி மாறப்போகுதுங்கிறத ஜிஓ வச்சு நம்ம சொல்ல போகிறோம் ஆதாரமாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 11/3/23 கவுன்சிலிங் முடிஞ்ச லாஸ்ட் நாளோட ஃபீல்டு சர்வேருடைய ரிப்போர்ட். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் வேக்கண்ட் எவ்வளவு இருக்குது அப்படின்னா, காலி பணியிடம் 80 இருக்குது. இந்த 80 வேக்கன்சியில் நம்ம பிடபிள்யூடி வேக்கன்சியை நம்ம வந்து எடுக்க வேணாம். ஸோ நம்ம பிடபிள்யூடினா உங்களுக்கு தெரியும், பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுடைய அந்த வேக்கன்சியை நம்ம எடுக்க வேணாம். அது இல்லாமல் உள்ள மற்ற வேக்கன்சியை மட்டும்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீல்டு சர்வேயரில் ஜென்ரல் டென், பிசி, பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இதை தவிர எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க, பிடபிள்யூ இருக்காங்க. இந்த பிடபிள்யூடிங்கிற அந்த கேட்டகரியில் உள்ள போஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து இது பண்ண போகிறதில்ல, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 80 வேக்கன்சியில் பிடபிள்யூடி வேக்கன்சி மட்டும் எவ்வளவுனா 17, அதை கழிச்சிட்டோம்னா மீதி உள்ள போஸ்ட் வந்து எவ்வளோன்னா 63 வேக்கன்சி. இந்த 63 வேக்கன்சி தான் ஃபீல்டு சர்வேருக்கு நமக்கு கவுன்சிலிங் பேஸ் 2க்கு வரப்போகுது. அது எந்தெந்த கம்யூனிட்டியில் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கவுன்சிலிங் போய் திரும்ப வந்தீங்களே, அவங்க இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக நான் இவ்வளோ சீட்டு வரப்போகுதுன்னு சொல்ல போகிறேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குங்கிறது தான் என்னுடைய டீட்டெயில் ரிப்போர்ட் இது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர் லாஸ்ட் நாள் ரிப்போர்ட்டு. இதில் பிசி இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஜென்ரல் டென், அந்த மாதிரி அடுத்து பிசி, அடுத்து எம்பிசி வரிசையாக வரப்போகுது. ஒவ்வொரு வேக்கன்சிலையும் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக ஜென்ரல் டென்னில் விடோ கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா 15 வேக்கண்டில் 3 தான் ஃபில்லப் ஆகிருக்கு, மீதி 12 இருக்குது. ஸோ இந்த 12 இப்போ எங்கே வரப்போகுது அப்படின்னா, ஜென்ரலில் உமன்ஸ் கேட்டகரியில் வரப்போகுது 12. ஸோ ஜென்ரலில் விடோ கேட்டகரியில் இருந்த 12 சீட்டு இப்போ எங்கே வரப்போகுது அப்படின்னா, கவுன்சிலிங் 2ல உமன்ஸில் வரப்போகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து நான் உடனே சொல்லிட்டே வரேன். அடுத்து பிசியில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனில் உள்ள 11 வேக்கண்டில் 9 ஃபில்லப் ஆகிடுச்சு, 2 ஃபில்லப் ஆகலை. இது எங்கே வரப்போகுது அப்படின்னா, பிசி ஜென்ரலில் வரப்போகுது. எக்ஸ் சர்வீஸ் மேன் சீட்டு வந்து எந்த பிரிவில் எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கண்ட்டு ப்ராப்பரான அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க வந்து ஃபில்லப் ஆகாமல் வேக்கண்ட்டாக இருக்கோ அது அந்த பிரிவில் உள்ள காமனாக போயிடும் அப்படின்னு ஜிஓ இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ அதே மாதிரி இப்போ பிசிக்கு ஜென்ரலில் 2 சீட்டு, இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு உள்ள இது கேட்டகரி. அடுத்து பிசிக்கு விடோ கேட்டகரியில் 12 சீட்டு அப்படியே வந்து உமன்ஸுக்கு போயிடும். ஸோ பிசி உமன்ஸுக்கு 12 சீட் இருக்குது, அதே மாதிரி பிசி ஜென்ரல்லையும் 2 சீட் இருக்குது. இது வந்து பிசிக்கு முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 4 வேக்கண்ட் இருக்குது. அதாவது பிசி முஸ்லீமுக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில்
அஞ்சு ஒம்பது வேக்கண்ட்டில் அஞ்சு போக நாலு இருந்துச்சு. இந்த நாலு இப்போ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மாக இருந்த சீட்டு இப்போ எப்படி போகும்னா ஜென்ரலுக்கு போயிடும். அதே மாதிரி பிசி முஸ்லீமில் பிடோ கட்டகரியில் இந்த ரெண்டு வேக்கண்ட்டு அப்படியே வந்து உமன்ஸுக்கு போயிடும். ஸோ அதே இப்போ பிசி முஸ்லீமுக்கு ஜென்ரலில் இருந்த ஜென்ரலுக்கு நாலு வேக்கண்ட் இருக்குது, பிசி முஸ்லீமுக்கு உமன்ஸுக்கு ரெண்டு வேக்கண்ட் இருக்குது, எம்பிசி உமன்ஸுக்கு ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கில் ஏழு வேக்கண்ட் வரப்போகுது. எப்படி அப்படின்னா எம்பிசியில் விடோ கேட்டகரியில் உள்ள ஏழு வேக்கண்ட் ஃபில்லப் ஆகவே இல்லை. ஸோ விடோ கேட்டகரியில் உள்ள அந்த வேக்கண்ட்டு உமன் கேட்டகரிக்கு மாறப்போகுது. அதே மாதிரி எஸ்சி ஏவுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ரெண்டு வேக்கண்ட்டு புதுசாக வரப்போகுது. எஸ்சி ஏவுக்கு உமன்ஸில் மொத்தம் பதினஞ்சு வேக்கண்ட் வரப்போகுது. எப்படி அப்படின்னா நம்ம சர்வேயரில் எஸ்சிஏ ஜென்ரல் எஸ்சிஏ ஜென்ரல் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒம்பது வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏவில் விடோ கிடக்கு விடோ பிஎஸ்டிஎம்மில் ஆறு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மும் உமன்ஸ் தான் போகுது, விடோவில் உள்ள பிஎஸ்டிஎம்மும் உமன்ஸ் தான் போகுது. ஸோ மொத்தம் ஒம்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு சீட்டு எஸ்சிஏவில் உள்ள உமன்ஸுக்கு கிடைக்க போகுது. அடுத்து எஸ்சி ஜென்ரல் எஸ்சி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனில் மொத்தம் நாலு வேக்கண்ட்டு, ரெண்டு ஃபில்லப் ஆயிடுச்சு, ரெண்டு மட்டும் இல்லை. நான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த கம்யூனிட்டியில் எக்ஸர்வீஸ்மேன் சீட்டு ஃபில்லப் ஆகலையோ அது அந்த கம்யூனிட்டியில் உள்ள ஜென்ரலுக்கு போயிடும். ஸோ அப்படிங்கும் போது எஸ்சி ஜென்ரலுக்கு டூ சீட்டு போயிடும். அதே மாதிரி எஸ்சி உமனுக்கு அஞ்சு வேக்கண்ட் வருது. ஏன் அப்படின்னா எஸ்சியில் விடோ கேட்டகரியில் உள்ள அஞ்சு வேக்கண்ட் ஃபில்லப் ஆகவே இல்லை. ஸோ இந்த எஸ்சி உமன்ஸுக்கு அஞ்சு சீட்டு ஃபில்லப் ஆக போகுது. இதான் வந்து ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கில் வரக்கூடிய ரிசர்வேஷன் லிஸ்ட்டு நம்ம வெளியிட்ருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலில் உமன்ஸுக்கு 12 சீட்டு, பிசியில் ஜென்ரலில் 2 சீட்டு, பிசியில் உமன்ஸில் 12 சீட்டு வரப்போகுது. அதே மாதிரி எம்பிசியில் உமன்ஸுக்கு 7 சீட்டு, 7 வேக்கன்சி இருக்குது. பிசி முஸ்லீமில் ஜென்ரலுக்கு 4 வேக்கண்ட்டு, பிசி முஸ்லீமில் உமன்ஸுக்கு 2 வேக்கண்ட்டு, எஸ்சிஏ அவங்களுக்கு ஜென்ரலில் 2 வேக்கண்ட்டு, எஸ்சிஏ உமன்ஸ் பார்த்திங்கன்னா 15 வேக்கண்ட்டு. அதே மாதிரி எஸ்சி ஜென்ரலில் 2 வேக்கண்ட்டு, எஸ்சி உமன்ஸுக்கு 5 வேக்கண்ட்டு, மொத்தம் கூட்டினா 63 வேக்கண்ட்டு, 17 வேக்கண்ட்டு பிடபிள்யூவில் போயிடும், முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரினது டிராஃப்ட்ஸ்மேனுக்கு. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டிராஃப்ட்ஸ்மேனில் உள்ள காலி பணியிடங்கள் 47, அதில் பிடபிள்யூடி வேக்கண்ட்டு ஒன்றே ஒன்று தான். அது வந்து ஜென்ரல் டேனில் பிளைண்டில் ஒரு சீட்டு ஃபில்லப் ஆகாமல் இருக்குது. அது தவிர எல்லாமே 46 வேக்கண்ட்டும் ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்படி மாறுது நல்லா ஞாபகத்துங்க சொல்கிறேன். இப்போ உள்ள வேக்கண்ட் எப்படி இருக்குது டிராஃப்ட்ஸ்மேனுக்கு அப்படின்னா ஜென்ரல் இப்போ ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்க்கு என்ன வரப்போகுது, ஜென்ரல் டேனில் ஜென்ரலில் 3 வேக்கன்சி ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. 3+2 இந்த டூங்குது என்ன அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேனோடது. அவங்க வந்து எக்ஸர்வீஸ்மேனு 11 வேக்கண்ட்டில் 9 ஃபில்லப் ஆகிடுச்சு, ஜென்ரலில் 2 ஃபில்லப் ஆகலை. ஸோ அப்போ இந்த டிராஃப்ட்ஸ்மேனில் ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் டேனில் ஜென்ரலுக்கு 5 வேக்கண்ட்டு டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வரப்போகுது. அப்புறம் ஜென்ரலில் உமன்ஸுக்கு 3 வேக்கண்ட்டு, பிசி ஜென்ரலில் 8 வேக்கண்ட்டு வருது டிராஃப்ட்ஸ்மேனுக்கு. அப்புறம் பிசி உமனுக்கு 2 வேக்கண்ட்டு, எம்பிசி உமனுக்கு 4 வேக்கண்ட்டு, பிசி முஸ்லீமில் உமனுக்கு 8 வேக்கண்ட்டு, அப்புறம் எஸ்சி ஏவில் ஜென்ரலுக்கு 5 வேக்கண்ட்டு, எஸ்சி ஏவில் உமனுக்கு 6 வேக்கண்ட்டு, எஸ்சி ஜென்ரலுக்கு 1 வேக்கண்ட்டு, எஸ்சி உமனுக்கு 1 வேக்கண்ட்டு, எஸ்டி ஜென்ரலுக்கு 3 வேக்கண்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 11/3 கவுன்சிலிங்கில் டிராஃப்ட்ஸ்மேனுடைய பிடிஎஃப் வந்து டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மீதமுள்ள பணியிடங்கள் 47, அதில் ஒரே ஒரு வேக்கண்ட்டு பிடபிள்யூடி. அது போக
ஜென்ரல் டேர்னில் ஜெனரலில் 42 வேக்கன்சியில் 39 ஃபில் ஆகிடுச்சு, 3 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த 3 எங்கே போகுதுன்னா ஜென்ரல் டேர்னில் காமனில் தான் இருக்கும், ஜென்ரலில். அப்புறம் அதே ஜென்ரலில் 11 வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனில் 9 வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு, 2 தான் இருக்குது. இந்த 2 எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடக்குறீங்களா ஜென்ரலுக்கு, அந்த எங்கே போகும்னா அந்த காமனுக்கு போகுது, ஜென்ரலுக்கு போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் விடோ கேட்டகரியில் 5 வேக்கண்ட்டில் 2 ஃபில்லப் ஆகிடுச்சு, 3 ஃபில்லப் ஆகலை. அது எங்கே போகும்னா ஜென்ரலில் உள்ள உமனுக்கு போயிடும். அதே மாதிரி பிசியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் 8 வேக்கண்ட்டில் 6 ஃபில்லப் ஆகிடுச்சு, 2 தான் இருக்குது. அப்போ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் உள்ள அந்த 2 வேக்கண்ட்டு வெறும் ஜென்ரலுக்கு போயிடும். அதே மாதிரி பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேனில் 9 வேக்கண்ட்டில் 3 ஃபில்லப் ஆகிடுச்சு, 6 தே இருக்குது. இந்த 6 எங்கே போகும்னா அந்த எக்ஸ்சர்வீஸ் மேன் இல்லாத பிசிக்கு போய், பிசியில் பிசி ஜென்ரலுக்கு போயிடும், பிசி ஜென்ரலுக்கு 6 செகண்டு. அப்புறம் பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கண்ட்டு, 3ல் 2 ஃபில்லப் ஆகிடுச்சு, 1 இருக்குது. இது எங்கே போகுது அப்படின்னா பிசி உமன்ஸுக்கு போயிடும். அதே மாதிரி பிசியில் விடோ கிடக்கிறீங்கள 1 வேக்கண்ட் இருக்குது, அந்த 1 வீடு எங்கே போகும்னா அதுவும் பிசி உமன்ஸுக்கு தான் போகும். அப்போ எம்பிசியில் விடோ கிடக்கிறீல 4 வேக்கண்ட் இருக்குது, 4 ஃபில்லப் ஆகலை. அதே மாதிரி அது எங்கே போகும், எம்பிசி உமன்ஸுக்கு போயிடும். அதே மாதிரி பிசி முஸ்லீமில் விடோ கிடக்கிறீல 8 வேக்கண்ட் இருக்குது, அந்த 8 பிசி முஸ்லீம் உமன்ஸுக்கு போயிடும். எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5 வேக்கண்ட் இருக்குது. இப்போ பிஎஸ்டிஎம் தான் 5 வேக்கண்ட் இருக்குது, அந்த 5 வேக்கண்ட் எங்கே போகும்னா எஸ்சிஏ ஜென்ரலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ எஸ்சிஏவில் விடோவில் பிஎஸ்டிஎம்மில் 6 வேக்கண்ட்டு, அந்த 6 எஸ்சிஏ உமனுக்கு போயிடும். எஸ்சியில் எக்ஸ்சர்வீஸ் மேனில் 1 வேக்கண்ட் இருக்குது, அந்த 1 வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகலை. ஸோ அது எங்கே போகும்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்சி ஜென்ரலுக்கு மாறிடும். அப்புறம் எஸ்சி விடோ கேட்டகரியில் 1 வேக்கண்ட்டு, அது 1 ஃபில்லப் ஆகலை, அது எஸ்சி உமனுக்கு போயிடும். எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் 5 வேக்கண்ட் இருக்குது, 2 ஃபில்லப் ஆகிடுச்சு, 3 இருக்குது. இந்த 3 எங்கே போகும்னா எஸ்டி ஜென்ரலுக்கு போயிடும். ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 46 வேக்கண்ட்டும் நான் சொன்ன மாதிரி மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னா, இந்த 2 கட்ட கவுன்சிலிங்கில் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு எந்த மாதிரி மாறப்போகுது இந்த ஒவ்வொரு வேக்கண்ட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் டேர்னில் ஜென்ரலில் 5 வேக்கன்சி, பிசியில் ஜென்ரலில் 8 வேக்கன்சி, பிசி உமனுக்கு 2 வேக்கன்சி, எம்பிசி உமனுக்கு 4 வேக்கன்சி, பிசி முஸ்லீமுக்கு உமன்ஸில் 8 வேக்கன்சி, எஸ்சிஏ ஜென்ரலில் 5 வேக்கன்சி, எஸ்சிஏ உமனுக்கு 6 வேக்கன்சி, எஸ்சியில் ஜென்ரலில் 1 வேக்கன்சி, எஸ்சி உமனுக்கு 1 வேக்கன்சி, எஸ்டி ஜென்ரலுக்கு 3 வேக்கன்சி. ஆக மொத்தம் 46 வேக்கன்சி. நான் வந்து சொன்ன இந்த ஃபீல்டு சர்வேயருக்கும் 2 கட்ட கவுன்சிலிங்கில் எந்த மாதிரி வரும் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைமில் டிராஃப்ட்மேன் சொல்லியிருக்கேன். இப்போ 2 கட்ட கவுன்சிலிங்கில் சர்வேயருக்கு ஜென்ரல் டேனில் உமனுக்கு 12 வேக்கன்சி இருக்குது. அப்போ இந்த 11 கவுன்சிலிங் கிட்ட வரையும் போய் வெளியே வந்தவங்க 12 பேர் எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து அந்த 12 உமன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சீட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசியில் ஜென்ரலில் 2 வேக்கண்ட் இருக்குது, பிசி உமனுக்கு 12 வேக்கண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 கட்ட கவுன்சிலிங்கில் ஃபீல்டு சர்வேயருக்கு காலி பணியிடமான 63 வேக்கண்ட்டு, அந்த 80 வேக்கண்ட்டு, அது 17 போக 63 வேக்கண்ட்டு அப்படியே வரும்போது அது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிரிவில் தான் வரும். அப்படிங்கும் போது ஜென்ரல் டேனில் உமனுக்கு 12 வேக்கன்சி வரும், பிசி ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சி வரும். ஃபீல்டு சர்வேயரில் பிசி உமனுக்கு 12 வேக்கன்சி வரும், எம்பிசி உமனுக்கு 7 வேக்கண்ட் வரும், பிசி முஸ்லீமில் ஜென்ரலுக்கு 4 வேக்கன்சி, பிசி முஸ்லீமில் உமனுக்கு 2 வேக்கன்சி, எஸ்சிஏ ஜென்ரலில் 2 வேக்கன்சி, எஸ்சிஏ உமனுக்கு 15 வேக்கன்சி, எஸ்சியில் ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சி, எஸ்சி உமனுக்கு 5 வேக்கன்சி. இது வந்து சர்வே இருக்குது. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு என்ன வரும் அப்படின்னா ஜென்ரல் டேனில் ஜெனரலில் 5 வேக்கன்சி வரும், ஜென்ரல் டேனில் உமனுக்கு 3 வேக்கன்சி வருது, பிசி ஜென்ரலில் 8 வேக்கன்சி வருது, பிசி உமனில் 2 வேக்கன்சி, எம்பிசி உமனுக்கு
4 வேகன்சி, பிசி முஸ்லீமில் உமனுக்கு 8 வேகன்சி, எஸ்சிஏவில் ஜென்ரலுக்கு 5 வேகன்சி, எஸ்சிஏ உமனுக்கு 6 வேகன்சி, எஸ்சி ஜென்ரலுக்கு 1 வேகன்சி, எஸ்சி உமனுக்கு 1 வேகன்சி, எஸ்டி ஜென்ரலுக்கு 3 வேகன்சி, ஆக மொத்தம் 46 வேகன்சி. ஸோ ஃபீல்டு சர்வேயர் 63 வேகன்சி, டிராஃப்ட்ஸ்மேன் 46 வேகன்சி, ஓகேங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்து தான் கவுன்சிலிங் 2ல வரப்போகுது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபீல்டு சர்வேயருக்கு 63 வேகன்சி, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு 46 வேகன்சி. ஸோ 109 வேகன்சி வந்து பிஎல்டபிள்யூ இல்லாத பேஸ் ஒன் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத, பிடபிள்யூ இல்லாத பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் வந்து ஜென்ரல், இந்த மீதமுள்ள போஸ்டிங்கை சேர்த்தோம்னா 109 வேகன்சி. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜிஓ இருக்குது. என்ன ஜிஓ இருக்குன்னா, பிஎஸ்டிஎம்மில் ஃபில்லப் ஆகாத அந்த வேகன்சி வந்து எந்த பிரிவில் அந்த பிஎஸ்டிஎம் வேகன்சி இருக்கோ அந்த பொதுப்பிரிவுக்கு போயிடும். எக்ஸாம்பிளாக பிசி உமன்ஸு பிஎஸ்டிஎம்மில் 10 சீட் இருக்குது அப்படின்னா அது உமனுக்கு தான் போகும், பிசி வெறும் உமனுக்கு போயிடும். அதுவே பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 10 வேகன்ட் இருக்குது அப்படின்னா அது பிசி ஜென்ரலுக்கு போயிடும், அது உமன்ஸு போகாது. ஸோ இப்போ எஸ்சிஏவில் எஸ்சிஏ உமன்ஸுக்கு பிஎஸ்டிஎம்மில் 3 சீட் இருக்குது அப்படின்னா பிஎஸ்டிஎம்மில் யாருமே இல்லைங்கும் போது அது அந்த எஸ்சிஏ உமன்ஸுக்கு போயிடும். அப்போ எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 வேகன்ட் இருக்குது அப்படின்னா அது எஸ்சிஏ பொதுவான ஜென்ரலுக்கு 4 பிஎஸ்டிஎம் இல்லாத அந்த பிரிவுக்கு போகும். இந்த ஜிஓ வந்து நான் வந்து இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நம்ம இதுக்கு மேலேயே நம்ம ஒரு இதுவும் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இதான் பார்த்தா இந்த பிஎஸ்டிஎம்க்கு வந்து எப்படி மாறுதுங்கிற அந்த ஜிஓ, ஆக்ட் நம்பர் 40 of 2010. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டில் உள்ள பேசிக் ரூல்ஸ் தான் இது. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எப்படிலாம் அப்பாயின் பண்ணணும்ன்ட்ருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்மாக இருக்கும்போது இதுதான் அதிலே போட்டிருப்பாங்க இந்த கட்டிங்கில், அண்ட் ஆக்ட் டு ப்ரொவைட் ப்ரிஃபரன்ஸ் இன் அப்பாயின்மெண்ட் இன் த சர்வீசஸ் அண்டர் த ஸ்டேட் 2 persons ஹூ ஹேவ் அப்டைன் த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்களுக்கு அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் இல்லாத அந்த பிஎஸ்டிஎம் ஃபில்லப் ஆகாத, ஃபில்லப் பண்ண வேண்டிய அந்த பிரிவில் அந்த அதுக்கு அவங்க அந்த நபர்கள் இல்லை அப்படின்னா அது வந்து அந்த வேக்கண்டில் உள்ள நான் தமிழ் மீடியம் பசங்களுக்கு அது போகணும் அப்படி தான் அந்த இதில் இருக்குது. இந்த நாலாவது நீங்கள் படித்த தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த பிஎஸ்டிஎம் வந்து உள்ள இது. ஸோ பிஎஸ்டிஎம்மில் உள்ள வேக்கன்சி பிசியில் பிஎஸ்டிஎம் உமன்ஸ் உமன் பிசியில் உமன்ஸுக்கு, அதில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அது பிசி உமனுக்கு சேஞ்ச் ஆயிரும். இதுதான் வந்து காமன். ஸோ எந்த பிரிவில் அந்த பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் ஆகலையோ அந்த பிரிவுக்கு அது ஆடாயிரும், பிஎஸ்டிஎம் இல்லாத பசங்களுக்கு அது ஆடாயிரும். அது ஒரு இது. அப்புறம் இன்னொன்று, இந்த ஆர்மியை பற்றி ஒரு ஜோசனில் அது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி கட்டுப்பாட்டு விதிகள் 2006 விதி 27E. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 27E அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல அதாவது இடஒதுக்கீடு செய்யப்பட்ட நியமனங்கள் முன்னாள் இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும். அப்படி முன்னாள் இராணுவத்தினர் எவரும் கிடைக்கவில்லை என்றால் அத்தகைய முறை குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினர் அல்லாத பிற விண்ணப்பதாரரால் நிரப்பப்படுதல் வேண்டும், மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட முறைப்படியான நியமனத்திற்கு தென்றெடுத்தலுக்காக அந்த இனத்தில் அத்தகைய விண்ணப்பதாரர் எவரும் கிடைக்கவில்லை என்றால், ஓகேங்களா? அது அடுத்து போடுறாங்க, இது வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் ஃபில்லப் இப்போ பிசியில் எக்ஸ்மேன் இருக்காங்க 10 வேக்கண்ட்டு, 10 5 ஃபில்லப் ஆகிடுச்சு, மீதி 5 இருக்குது. அது என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்த கவுன்சிலிங்கில் அது பிசியில்
காமன் 8000 ஓகேங்களா, ஜென்ரலில் 8000. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எக்ஸர்வீஸ் மேன் கிடைக்கிறது இல்லை, ஃபில்லப் பார்த்தீங்கன்னா அடுத்த கவுன்சிலிங்லாம் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, அது வந்து அந்த கம்யூனிட்டியில் உள்ள காமனில் அது 8000. ஸோ இந்த ரெண்டு ஜியோவை பற்றி தான் நம்ம இந்த பிஎஸ்டிஎம்ஐயும் இதையும் போட்டிருக்கோம். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளவு வேக்கண்ட்டு வரும் நம்ம சொல்லியிருக்கோம் டீட்டெயில்டாக, அதுக்கு உண்டான ஆதாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங்கு நீங்கள் அட்டன் பண்ணி வேலை கிடைக்காமல் திரும்ப வந்தவங்க நம்முடைய ரேங்க் எவ்வளவு, அப்படி அப்போ ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட் இருக்குது, அப்போ நமக்கு இதுக்குள்ளே வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்கள் அதை வச்சு அடுத்து நம்ம அந்த கவுன்சிலிங் நம்ம ஆர்வம் நம்ம அதுக்குள்ளே வந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி வாய்ப்பு நமக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் அதை ஒரு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ரிப்போர்ட். இது முழுக்க முழுக்க நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமான பேர் கேட்டதுனால தான் நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாதுன்னு ப்ராப்பராக எடுத்து நம்ம நோட் பண்ணி ஒவ்வொன்றையுமே நோட் பண்ணி தான் நம்ம வந்து நோட் பண்ணி அதுக்கு தகுந்த ஜிஓக்களை வச்சு தான் சொல்கிறோம் நம்ம. ஆனால் இது ஒரு தப்பான தகவல் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வந்து நான் சொன்ன இப்போ இந்த மிலிட்ரி அவங்களுக்குண்ட இதுக்கும் அந்த ப்ரூஃப் இருக்குது, தென் பிஎஸ்டிஎம் அவங்களுக்கும் அந்த ஜியோ வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த இரண்டாம் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் அவங்களுக்கு இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்கு உண்டான ரிசர்வேஷன் லிஸ்ட்டை தான் இப்போ நான் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வேணால் திரும்ப ஒரு ரீகால் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுங்க, ஃபீல்டு சர்வேயருக்கு ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கில் எவ்வளவு வேகன்சி வரப்போகுது அப்படின்னா, ஜென்ரல் டேனில் உமன்ஸுக்கு 12 வேகன்சி, பிசியில் பிசி கம்யூனிட்டிக்கு ஜென்ரலுக்கு 2 வேகன்சி, பிசியில் உமன்ஸுக்கு 12 வேகன்சி, எம்பிசி உமனுக்கு 7 வேகன்சி, பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு 4 வேகன்சி, பிசி முஸ்லீம் உமன்ஸுக்கு 2 வேகன்சி, எஸ்சிஏ ஜென்ரலுக்கு 2 வேகன்சி, எஸ்சிஏ உமனுக்கு 15 வேகன்சி, எஸ்சி ஜென்ரலுக்கு 2 வேகன்சி, எஸ்சி உமனுக்கு 5 வேகன்சி, ஆக மொத்தம் 63 வேகன்சி. இந்த 6 வேகன்சி இப்போ டிராஃப்ட்ஸ்மேனுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, கவுன்சிலிங் 2ல் ஜென்ரலில் ஜென்ரலு காமன் கேட்டகரியில் ஜென்ரலுக்கு 5 வேகன்சி, ஜென்ரலில் உமன்ஸுக்கு 3 வேகன்சி, பிசியில் ஜென்ரலுக்கு 8 வேகன்சி, பிசி உமனுக்கு 2 வேகன்சி, எம்பிசி உமனுக்கு 4 வேகன்சி, பிசி முஸ்லீமுக்கு உமன்ஸுக்கு 8 வேகன்சி, எஸ்சிஏ ஜென்ரலுக்கு 5 வேகன்சி, எஸ்சிஏ உமனுக்கு 6 வேகன்சி, எஸ்சி ஜென்ரலுக்கு 1 வேகன்சி, எஸ்சி உமனுக்கு 1 வேகன்சி, எஸ்டி ஜென்ரலுக்கு 3 வேகன்சி, ஆக மொத்தம் 46 வேகன்சி ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கு வரப்போகுது. இந்த ஃபீல்ட் சர்வேயர் 63 வேகன்சியும் டிராஃப்ட்ஸ்மேன் 46 வேகன்சியும் சேர்த்தா 109 வேகன்சி. இந்த 109 வேகன்சியும் எங்கே ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் லாஸ்ட் டேட்டில் அது எப்படி மாறும்னு நம்ம அதுவும் சொல்லி தான் சொல்லியிருக்கோம். அதனால் இதில் டவுட்னா நீங்கள் எனக்கு கேளுங்க, நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கங்க, மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இதில் இதுனா கேளுங்க. நம்ம வந்து இதுக்கு முதல் நம்ம எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஒரு கேட்டகரி வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து எக்ஸர்வீஸ் மேனுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா, எக்ஸர்வீஸ் மேன் வந்து சில பேர் அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க, அதனால் வந்து அது மாற வாய்ப்பு இல்லை, அதை வந்து அப்படி அதை எக்ஸர்வீஸ் மேனையும் பிடபிள்யூடியும் இது பண்ணி வச்சுருவாங்கன்னு சொன்னோம் நம்ம. ஏன்னா அதில் எக்ஸர்வீஸ் மேனில் ஒரு 15 பேர்கிட்ட கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட சர்டிஃபிகேட்டாக சரியாக அப்லோட் ஆகாதுன்னு சொல்லி இது பண்ணனால கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த எக்ஸர்வீஸ் மேன் வீடியோவில் நம்ம சொல்லும்போது பிடபிள்யூடியையும் எக்ஸர்வீஸ் மேன் விட்டுட்டு நம்ம மற்ற சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஆனால் இப்போ வந்து எக்ஸர்வீஸ் மேனுக்குன்னு ஒரு இதுதான் ரூல் சொல்லியாச்சு, அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டனால அதை ஆட் பண்ணுறாங்களா பண்ணலையாங்கிறது நமக்கு அது டிஎம்சி தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள ரியாலிட்டி. இப்போ வரைக்கும் அவங்க போட்டிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வரணுங்கிறது ஒரு இது. ஸோ இதை நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, டவுட்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.